வெல்கம் பேக் டு சேனல். லிங்க் நம்ம பார்க்க போறோம்னா எப்படி நம்ம டேபுக்கு ஒரு ஸ்டாண்ட் செய்யலாம் தான் பார்க்க போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்க டேப் என்ன சைஸோ அதை ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. அதை ட்ரேஸ் பண்ணிட்டு அதோட நீங்க வந்து 2.5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை இந்த நான் வெட்டுற இல்லையா 2.5 சென்டிமீட்டர் ஆட் பண்ணி நான் வெட்டுற மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இப்படி இது பண்ணக்கப்புறம் நம்ம அது ரெண்டையும் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம 2.5 வெட்டணும் இல்லையா, அதே இதிலேயே லைன் போட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம முன்னாடி வெட்டணும் இல்லையா, அந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு வெட்டி ரெண்டையும் சேர்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி போயிட்டு ஒரு திங் போயிட்டு வர்ற அளவுக்கு இடம் இறக்கணும். இதை நம்ம முன்னாடி ரெண்டு பீஸ் வெட்டணும் இல்லையா, அதே மாதிரி வெட்டி இதை நம்ம டேபோடு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேபு அல்லது ஃபோன் என்ன சைஸ்க்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா செக்யூர்டாக இருக்கணும். என்னோடது நல்லா டைட்டாக இருந்ததுனால தான் எனக்கு நல்லா நின்றுச்சு கீழே உழுகலை. இது நான் எதுக்கு செய்கிறேன்னா ஆன்லைன் கிளாஸ்க்காக. ஆன்லைன் கிளாஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் டேப் தான் பார்க்குறோம், அதுக்காக தான். இப்போ ரெண்டு ஃப்ரேம் இந்த மாதிரி வெட்டி ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இது இந்த ஸ்கொயரு, அதுக்கப்புறம் ஒரு இது பின்னாடி. நம்ம எப்பயும் போல் வெட்டணும் இல்லையா, அதே மாதிரி வெட்டி மூணையும் ஒட்டிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கணும். எண்டில் கொஞ்சம் கேப் இருக்கிறனால பரவாயில்ல, அப்படி இருந்தால் தான் எடுத்துகிட்டு இது பண்ண முடியும். இப்போ இதையும் நம்ம ஒட்டிக்கலாம். இதை நான் இப்படி ஒட்டி நல்லா செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிளிப்பு போட்டால் நல்லா செக்யூர் ஆச்சு, நல்லா காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அதே மாதிரி ரெண்டு பாக்ஸு நம்ம முன்னாடி வெட்டணும் இல்லையா, அதே மாதிரி ஒரு இது வெட்டி ரெண்டு இது வெட்டிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி பாக்ஸும் நான் வந்து ரெண்டு பாக்ஸ் வந்துக்கிட்டேன். ஒன்று கொஞ்சம் பெருசு, ஒன்று குட்டி எரேசர்லாம் வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி வெட்டி நம்ம வந்து நம்ம ரெண்டு இது வச்சுருந்தோம் இல்லையா, ரெண்டு இதையும் ஒட்டிக்கலாம். ரெண்டு ஃப்ரேமில் தான் நம்ம வெட்டுறோம். அந்த ரெண்டு இதையும் இப்படி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நம்ம முன்னாடி செஞ்சோம் இல்லையா ட்ரார், அதுக்கு மேலே ஒரு நம்ம எப்பயும் போல் வெட்டணுவோம்ல அதே மாதிரி வெட்டி ஒட்டிக்கோங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கா? இது தான் நம்மளோட லேப்டாப்போட கீழே உள்ள பார்ட், கீபோர்டு அதெல்லாம் இருக்கிற பார்ட். நீங்கள் உங்களுக்கு மவுஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நாம் லேப்டாப்புன்ற செய்கிறதுனால நான் வந்து மவுஸ் ஆட் பண்ணல. இப்போ மேலே உள்ள பாட்டுக்கு நான் வந்து கலர் அடித்து கீழே உள்ள பாட்டுக்கு கலர் அடிச்சிட்டேன். எனக்கு வந்து டோரா பிடிக்கும், அதனால நான் வந்து டோரா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் ஃப்ரெண்ட்டில் உங்கள் பேர் கூட போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து லேபிள் இருக்கும் இல்லையா, லேபிளில் உள்ள ஸ்டிக்கரை மட்டும் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ கதவுக்கு மட்டும் இந்த மாதிரி லாக் எடுத்து ஃபெஃபி பான் போட்டு ஒட்டிக்கோங்க. இங்கே பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் காய்ஸ். காய்ஸ் நான் ஹாய் சொல்ல மறந்துட்டேன். யார் யாருக்கு? நவாஸ்கானுக்கும் சஃபீராக்கும் பீனூரு சஃபீராக்கும் ஹாய் பாய்.